Hi friends, Assalamu Alaikum. Welcome to Rasvina's Recipes Reels. Hi everyone, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி கேரளா ஸ்டைல் அவியல். கேரளால இந்த அவியல் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. ஓணம் அப்படின்னா இந்த அவியல் கண்டிப்பாக செய்வாங்க. இந்த அவியல் இல்லாத வீடே இருக்காது ஓணம் செலிப்ரேஷனில். அதே மாதிரி ஓணம்னா எல்லார் வீட்டு வாசலையும் நல்லா கலர்ஃபுல்லாக கோலம் போட்டிருப்பாங்க, கலர் கலராக. அதே மாதிரி இந்த அவியலும் பார்த்திங்கன்னா எல்லா விதமான காய்கறிகள் சேர்த்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் பிடிக்காதவங்க கூட இந்த பொரியல் செஞ்சு கொடுத்தா நல்லாவே சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இது அவ்வளோவா ஸ்பைஸியாலாம் இருக்காது, ஸோ குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யணும்னு பார்க்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னுடைய ஒரு பெரிய தேங்க்ஸ். வாங்க, இந்த அவியல் எப்படி செய்யணும்னு பார்க்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அவியல் செய்ய தேவையான பொருட்கள் 2 முருங்கைக்காய், 2 மீடியம் சைஸ் கேரட், கொஞ்சமாக சேனக்கிழங்கு, இதை கர்ணக்கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க, பட் கேரளாவில் இதுக்கு பேர் சேனக்கிழங்கு தான், கொஞ்சமாக சவசவக்காய், அதுக்கப்புறம் 8 பல் பூண்டு, ஒரு 3 கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம், அதில் 8 பல் பூண்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 5 லீஃப் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும் போது இது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன், நீங்கள் அதிகமாக வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஸ்பைஸியாக ஆசைப்படுறவங்க அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கலாம், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. ஒரு பேன் எடுத்துகிட்டு பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். பேன் நல்லா லைட்டாக சூடானதுக்கப்புறமா இந்த காய்கறி எல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் காய்கறி எல்லாம் சூப்பராக நல்லா அழகாக வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சேர்த்த காய்கறியெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. அந்த தண்ணியோடவே நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சரி பார்த்துக்கோங்க. நம்ம காய்கறிக்கு போட்டதே கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுறலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பில, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான். சேர்த்துட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும், அந்தளவுக்கு நல்லா கிளறி கொடுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கேரளா ஸ்டைல் அவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிற நண்பர்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நம்ம அவியல் இப்போ சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.